ஹாய், ஹலோ, இன் வெல்கம் டு பூமா கிச்சன். இன்றைக்கான வீடியோ ஆடி 18 அன்னைக்கு எடுத்தது தான். ஆடி 18 அன்னைக்கு என்னென்ன செஞ்சோம், எங்கெங்கே போனோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வரப்போகுது. காலையில் எழுந்ததுமே தலை குளிச்சுட்டு குட்டியாக ஒரு கோலம் போட்டு இட்லிக்கு ஃபஸ்ட்டு ஊற்றி வச்சுட்டேன். டீ வச்சு டீ குடிக்கிறதுக்குள்ளே இட்லி வெந்துடும்னு சொல்லிட்டு நான் பால் டீ குடிக்க மாட்டேன்றதுனால பிளாக் டீ தான் போட்டேன். ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டதுக்கு அவர் எனக்கு பிளாக் டீயே ஓகே தான் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் ரெண்டு பேரும் பிளாக் டீ வச்சு குடிச்சிட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு எதுவுமே ரெடி பண்ணல. காலையில் டிஃபனுக்கு இட்லியும் புதினா சட்னி தான் செய்ய போகிறேன். அதனால் சட்னிக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், வதக்க வச்சுட்டேன். இது ஆடுறதுக்குள்ளே சாமிக்கு மட்டும் வந்துட்டோம் அப்படின்னா அரைச்சி சாப்பிட்றது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆடி 18ன்றதுனால மேட்டூர் டேமுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நான் வந்துட்டு வீட்லேயே குளிச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு மேட்டூர் டேமுக்கு தான் போகிறோம், அங்கேயே குளிச்சுக்கலாமேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் நான் வந்துட்டு வீட்லேயே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்டு பையன் ரெண்டு பேர் மட்டும் அங்கே வந்து குளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சாமிக்கு பிரசாதம் செஞ்சு சாமி கும்பலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காலையிலே 8:00 கிளம்பலான்னு சொன்னார் என் ஹஸ்பண்டு. ஸோ அதனால் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுறதுனால எதுவுமே செய்யலை. டிஃபனும் வந்துட்டு போகிற வழியிலே சாப்பிட்டுக்கலாம், எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 10:00 கட் ஆகிடுச்சு. அதனால் வீட்லேயே சாப்பிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. மஞ்சள் கயிறு வச்சு இன்றைக்கி கயிறு மாற்றணுன்றதுனால மஞ்சள் கயிறு மட்டும் வச்சு எடுத்து போட்டுக்கிட்டேன் கழுத்தில். கயிறு நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் கயிறு மாற்றலை, வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து போட்டுக்கிட்டேன். சாப்பிடும்போது என் மாமியார் சட்னி மட்டும்தான் செஞ்சியா, ஏன் சாம்பார் செய்யலையன்ற மாதிரி கேட்டாங்க. நைட் என்ன பிளான் பண்ணுறோமோ அது மட்டும்தான் செய்கிற மாதிரி ஆயிடுது. எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் செய்ய முடியல. காலையில் டைம் ஆயிடுன்றதுனால சட்னி மட்டும் வெஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம், இல்லைன்னா போகிற வழியில் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கலாமேன்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலை. வீட்லேயே சாப்பிட்டாச்சு. டேமில் போயிட்டு குளிச்சுட்டு மாற்றுறதுக்கான ட்ரெஸ்ஸு டவலு அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் 2 பாட்டில் எடுத்துக்கிட்டோம் தண்ணி. மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வீட்டிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் கூட ட்ராவல் பண்ணல. பைனாப்பிளை பார்த்ததும் என் ஹஸ்பண்ட் வண்டியை நிறுத்திட்டாரு. பையனும் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே பைனாப்பிள் பிரியர்ஸ். ஸோ அதனால் பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்டுட்டு போனோம். வண்டியில் போக போக டூ வீலரில் இன்றைக்கி போனோம். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போகிறதுனால பஸ்ஸெல்லாம் ஏறி போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிருன்றனால டூ வீலர்லாம் போனோம். என் தங்கச்சி வீடு, தம்பி, அதுக்கப்புறம் சித்தி வீடு எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைமில் அவங்க யாருனாலையும் வர முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகே, நாங்கள் பிளான் பண்ணிட்டோம், நம்மளாவது போயிட்டு வரலாமேனு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே கிளம்பியாச்சு. கொங்கனாபுரம் கிராஸ் பண்ணதுக்கப்புறமா பலாப்பழம் அதுக்கப்புறம் கான் இருந்தது. ஸோ அதனால் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் போனோம். காரில் போயிருந்தாலோ இல்லை பஸ்ஸில் போயிருந்தாலோ இவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ என்ஜாயாக இருந்தது. ஒன்று ரோட்டில் போக போக எல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு செம சூப்பராக இருந்தது இந்த ட்ராவலே. எங்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் ட்ராவல் பண்ணுறோம் நாங்கள் 3 பேருமே. எங்கள் அப்பா அம்மா இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமே ஆடி 28க்கு வந்துட்டு சேவல் அறுத்து அங்கேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வருவோம். நாங்கள் அப்பா அம்மா போனதுக்கப்புறமா எங்களால் யாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தோமா, அதனால் நாங்கள் யாருமே ஃபாலோ பண்ணல. ஸோ இனிமேலாவது அப்படி போகலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இப்போயும் போக முடியாமல் போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேர்னாலையும் வர முடியல. தம்பி வீடுனாலும் சரி, தங்கச்சி வீடுனாலும் சரி வர முடியல. அதெல்லாம் ரீச் ஆகிட்டோம் நாங்கள். 10:00 கிட்ட கிளம்பணும். 10:00 கிட்ட கிளம்பணும். ஒரு 12:15 போய் சேர்ந்துட்டோம். வீட்டிலேருந்து 1.5 hours தான். ஆனால் ஜாலியாக நின்று போனதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பொறுமையாக தான் போனோம், அதனால் லேட் ஆகிடுச்சு. டேமுக்கு ஒரு 1.5 kilometer இல்லை 2 kilometerக்கு முன்னாடியே வந்துட்டு பார்க்கிங் போட்டாங்க. ஸோ அதனால் வண்டி அங்கேயே நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்தது. அது மட்டும் தான் எங்களுக்கு ட்ராபேக்காக இருந்தது. ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. தண்ணி வந்துட்டு கம்மியாக தான் திறந்து விட்டுருப்பாங்களாட்டிருக்கு, கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. நான் என்ன வந்துட்டு குளிக்க சொன்னாங்க, நான் குளிக்க மாட்டேன் வீட்லேயே குளிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். அவங்க ரெண்டு பேர் மட்டும் குளித்தாங்க. நான் வந்துட்டு தீர்த்தம் மட்டும் போட்டுட்டு கால் மட்டும் நினச்சிட்டு வந்துட்டேன். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். நாங்கள் ரெண்டு பேர் தானே சார் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே போயிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டா மீன் குழம்போட மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் நண்டு ஃப்ரை. தம்பி வந்துட்டு நண்டு வேணும் நண்டு வேணும்னு கேட்டதுனால நண்டு ஃப்ரை சாப்பிட்டோம். நாங்கள் இது வரைக்கும் நண்டு சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் எங்களுக்கு பிடிக்கல, நண்டும் பிடிக்கல, மீன் குழம்புமே பிடிக்கல. என் ஹஸ்பண்ட் நைட்டே சொன்னார் புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு இந்த இடத்துல போகிறதுக்கு ஏதாவது புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போவாங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த புளிசாதம் செஞ்சுட்டு வந்திருந்தால் கூட நிம்மதியாக சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கல சாப்பாடு. 10 வருஷத்துக்கு அப்புறமா மேட்டூர் வரேன் நான் ரிட்டன். எங்கள் வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து மேட்டூர் டேமுக்கு வந்துட்டு 1.5 hours தான் ட்ராவலு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து ட்ராவல் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரமாவது வரும். தம்பி ஆல்ரெடி தெரிஞ்ச இடத்துக்கு போன மாதிரி உன்னை எங்களை விட்டுட்டு முன்னாடி போயிட்டு நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். எங்களுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாலும் பயமாக இருந்தது அவனை விட்டுட்டு போகிறதுக்கு. நல்லா ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தான். இந்த ட்ரிப் தம்பிக்கு நல்லா ஜாலியான ஹாப்பியான ட்ரிப்பாக அமைஞ்சதுன்னு சொல்லணும். ப்ளே கிரவுண்டை பார்த்ததுமே ஓட்டத்தில் ஓடிட்டான். தம்பி டெய்லியுமே ஸ்கூலில் விளையாடுவான்.
கிளாஸ் முடித்து வரும்போது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது, விளையாடிட்டு தான் வருவான். நம்மளுக்கு எவ்வளோ அவசர வேலையாக இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு வா தம்பி போகலானாலும் கேட்க மாட்டான். அவன் விளையாடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் கூட்டிகிட்டு வரணும். மேட்டூர் வந்து வீட்டுக்கு போகிற வழியில் தான் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது. ஸோ அதனால் நேரமாக கிளம்பிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்தோம். காலையில் இங்கேருந்து கிளம்புறதுக்கு 6 ஆகிடுச்சு, 5:30 ஆகிட்டும் ஆயிருக்கும். அதனால் அதுவும் இல்லாமல் நாங்கள் நான்வெஜ் வர சாப்பிட்டோம். ஸோ அதனால் கோயிலுக்கு போக முடியாதுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். தம்பி எனக்கு சாட்டர்டே சண்டே லீவுப்பா, எங்கே போகலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட பிளான் பண்ணிகிட்டு இருந்தார். லீவ் விட்டாலே வேணுமே எங்கேயாவது போகலான்னு கேட்பான்னு நினைக்கிறேன். தம்பி வந்துட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் கூட்டிகிட்டு வரோம். நாங்கள் ரொம்ப தூரம் பார்க்க நாங்கள் ஃபுல்லாலாம் சுற்றி பார்க்கல, ஒரு சைடு மட்டும்தான் போனோம், அது கொஞ்சம் தூரம் மட்டும்தான் போனோம். ரொம்ப தூரம் நடந்ததுனால ஹஸ்பண்ட் வந்துட்டு கால் வலிக்குது, இதுக்கு மேலே நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த டேம் இருக்குள்ள அந்த சைடு மட்டும் தண்ணி விழுவில் அந்த சைடு மட்டும் போய் பார்த்துட்டு தம்பிக்கு மட்டும் விளையாடிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. தம்பி வந்துட்டு அவ்வளோதான் ஜூட்டுன்ற மாதிரி ரெடியாச்சு, கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஈவினிங் ஆக ஆக அவ்வளோதான் ரிட்டன் கிளம்பிட்டோம். ஒரு 5:30 போல் இருக்கும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. தண்ணி வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, எதிர்பார்த்த அளவுக்கெல்லாம் இல்லை. நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வருஷம் வருஷம் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஜாடரபணி டேமுக்கு தான் போவோம், மேட்டூர் டேமுக்கு 28க்கு தான் வருவோம். வர வழியில் வந்துட்டு இந்த மாதிரி காஞ்ச செடி மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதை வந்துட்டு தண்ணியில் போட்டோம் அப்படின்னா ஒரு நாளில் நல்லா க்ரீனிஸாக இன்டோர் பிளான்ட் மாதிரி மாறிடுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அதையும் வாங்கிட்டு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒன்று மட்டும் தான் வாங்கணும், எப்படி இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒன்று தான் வாங்கணும். இந்த மாதிரி க்ரீன் கலரில் மாறிடும் ஒரு பிளான்ட்டாக அப்படின்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்டும் போட்டிருப்பேன், ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆச்சு. இன்னும் எப்படி இருக்குன்னு தெரில, ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அது வருமா வராதா ஃபேக்கான்னு தெரில, ஃப்யூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பஞ்சு மிட்டாய் வாங்கியாச்சு. வாங்கினதுமே தம்பி வந்துட்டு கையில் சாப்பிடாமல் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். கையில் வாங்க சொன்னதுக்கு வாங்க மாட்டேன்ட்டு, அப்படியே பிடிங்கம்மா நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். வர வழியில் நல்லா சூப்பரான ஒரு கிளைமேட்டு, ஈவினிங் ஆக ஆக நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ட்ரிப்பை. வர வழியில் வைகுந்தத்தில் வந்துட்டு ஆளுக்கு ஒரு டீ குடிச்சிட்டு பால் பண்ணா சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஒரு 7:30 7:00 வந்துட்டோம். 7:00 to 7:30 வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே அந்த பிளான்ட் எடுத்து தண்ணியில் போடுறது ஃபஸ்ட்டு வேலையாக இருந்தது, போட்டு வச்சாச்சு. நான் வந்துட்டு உங்குற மாதிரி போடணும்னு சொன்னேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை, அது வேர் மட்டும்தான் நனையனமாக இருக்கும்னு சொன்னார். இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். நான் டேமில் யூஸ் பண்ண துணி எல்லாமே ஒரு மாதிரி கவுச்சு அடிக்கிற மாதிரி இருந்தது, மீன் ஸ்மெல் மாதிரி. அதனால் வந்ததுமே துவச்சி 5 மினிட்ஸ் கம்ஃபர்ட்டில் ஊற வச்சு காய வச்சதுக்கப்புறமா தான் திருப்தியாக இருந்தது.